நல்லா இல்லை, சுமாராக தான் ப்ரோ இருந்துச்சு. லைக் எனக்கு பிடிக்கல ப்ரோ, ரொம்ப ரொம்ப பழைய ரொம்ப பழைய படமாக இருந்தது. அதான் ப்ரோ நம்ம ட்ரெய்லர் பார்த்து எதிர்பார்த்தது தான் ப்ரோ, எதிர்பார்த்ததே வந்து இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. லைக் கொஞ்சமாக டீசெண்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், அது இல்லை. கதை தான் ப்ரோ கொஞ்சமாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டுன்னு எதிர்பார்க்க வேணாம், தெரிஞ்ச கதை தான். பட் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம், பட் நமக்கே தெரிய போகுது சாக போகிறான் வந்து அடிக்க போகிறான் அப்படி தான் இருந்தது படம் ஃபுல்லாக. பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பாட்டு நல்லா இருந்துச்சு, ரெண்டு ஃபைட் நல்லா இருந்துச்சு. பட் அதை இன்னும் ரெண்டரை மணி நேரம் தேவையில்லை இந்த படத்துக்கு, ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சு விட்ருக்கலாம். அது கிரிஞ்சுன்ற வார்த்தையில் நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, கிரிஞ்சாக இருந்தாலும் நமக்கு அதுக்கான ரீசன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஒத்துக்கிறோம் தான். எத்தனை ஹீரோ பண்ணி பார்த்துருக்கோம், பட் அந்த ரீசன் ஸ்ட்ராங்காக இல்லை. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் சிம்பிளாக, எத்தனை பேர் எத்தனை வாட்டி நம்ம படி வாங்குவாங்க. டைலாக் தான் ப்ரோ, சின்ன பசங்க ரசிக்கும்படி தான் இருந்தது. நான் சாமிடா பூமிடா அந்த மாதிரி தான் இருந்தது, பெருசாக மாசாலாம் அது டைலாக்லாம் இல்லை, அவர் வழக்கமாக பண்ணுறது தான். லைக் அவர் நெக்ஸ்ட் டைலாம்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதில் மேபி கம்பேர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஜெகிருத அந்த அதிகாரம்லாம் அவர் லைக் ஆடியன்ஸ் மாறிட்டாங்க ப்ரோ. நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம தான் விக்ரம் பார்த்தோம், விக்ரம் வந்து இவ்வளோ நல்லா போகணும் தேட்டரில் யாரும் எதிர்பார்க்கல, பட் ஆடியன்ஸ் நம்ம தான் விக்ரம் பார்த்தோம், நம்ம தான் வந்து துணிவும் நம்ம தான் பார்த்தோம், நம்ம தான் அதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸும் பார்க்குறாங்க. இன்னுமே நான் அம்மாவை இப்போ கொன்னா பழி வாங்குவேன், குழந்தைங்களுக்காக டைலாக் வைப்பேன்றது செட் ஆகாது ஜென்ரேஷனுக்கு. என்ன பண்ணாலும் கொஞ்சம் பூ, இப்போ வாரிசு விஜய் பண்ணார் அது வழக்கமான கதை, ஆனால் கொஞ்சம் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது, அந்த மாதிரி பண்ணால் பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ப்ரோ, அவ்வளோதான். அவர் அதையே இன்னும் பண்ணலாம், லைக் அந்த அந்த காஞ்சனா ஃப்ரான்ச்சைஸ்க்காவது ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, அதை பண்ணால் கூட பார்ப்பாங்க. மற்ற கதையிலையுமே வந்து அதை புகுத்தி நான் இவங்களுக்காக அது பண்ணுறேன் அவங்களுக்காக அது பண்ணுறேன்னா வேலைக்காகாது. ஆனால் தெரில ப்ரோ, நம்மளால நம்ப முடியாது, ஓட வச்சா ஓட வைப்பாங்க தெரில, அது போக தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா சரத்குமார் ஃப்ளாஷ்பேக்லாம் கொஞ்சம் அதில் தான் வரும். அவர் நல்லா பண்ணியிருந்தார், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் வில்லனாக பார்க்குறதுக்கு, புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆ அதான் உங்களுக்கு லாரன்ஸ் படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக வரலாம், புதுசாக அதான் பார்க்கணுன்னா வரணும். அப்படிலாம் அதான் ப்ரோ, நீ ஏன் தெலுங்கு தமிழ் கம்பேர் பண்ணுறீங்கன்னு தெரில. ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தவங்க தான், பிடிக்காமையே அவர் செலக்ட் பண்ண போகிறாரு, பிடிச்சா பார்க்க போகிறாங்க எல்லாம் வேணாம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் 100 பேர் அடிக்கிறீங்கன்னா அது ஸ்ட்ராங்கான காரணம் தான், என்ன வேணால் பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க. இல்லை இதில் அவ்வளோதான், இல்லை இல்லை வருத்தில்ல, எனக்கு வருத்தில்ல அப்படி சொல்லிக்கிறேன். பாட்டு இல்லை, தேவையான பாட்டு தான், தேவையான பாட்டு தான் படத்துக்கு. அதான் ப்ரோ வித்தட் லாஜிக்கு படம் என்டர்டைன்மெண்டாக பார்க்கணும், ஃபேமிலியாக வந்தால் செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. இல்லைண்ணா டீம் நான் வேண்டாம், டீம் நான் வேண்டாம். ஃபேமிலி ஸ்டோரி கடைசி வரைக்கும் அப்பா அம்மா விட்டுறாதீங்க சொல்கிறாங்க, அவங்க இருக்கும் போது அந்த அருமை தெரியாது, அவங்க இல்லாத போது தெரிய வரும்னு ராகவா சார் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்டாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்டல் மூவியாக தான் இருக்குது. அம்மா அப்பா அம்மாவும் அப்பாவும் ராகவா சார் கலந்துருக்கிறது தான் பிடிச்சி, சூப்பராக இருக்கு. ஒருத்ததாண்ணா நல்லா இருந்துச்சு, ம் பிடிச்சி, ஃபேமிலி நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு எல்லா சினிமாவும் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கு, அம்மா சென்டிமெண்ட். தேங்க்யூ. பாட்டு ஒன்று வந்து ரிமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு, சாமியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு புத்துனா கத்துனான்றீங்களா, அது வாழைப்பழ கதையாக இருக்குது, போன வீட்டில் எவ்வளோ கொடுத்தாரு எவ்வளோ வாழைப்பழம் அந்த மாதிரி கதையாக இருக்குது, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அப்போ எப்போவுமே வந்து சாதிக்கணும்னா சிலர்லாம் சண்டைலாம் போட்டு தான் ஆகணும். போலீஸ்காரோட இது நல்லா இருக்குது, சென்னையில் அந்த மாதிரி போலீஸ்கார் இருந்தாங்கன்னா நாங்களே எப்படியோ வந்திருப்பாங்க, அப்படிங்களா எப்படி எப்படி வந்திருப்பாங்க, சாதிச்சிருப்பாங்க. தயவு செய்து சென்னையிலேருந்து இங்கே சென்னையிலே வாழங்க, சென்னையிலே சம்பாதிங்க, சென்னையிலே சேர்த்து வைங்க. நான் அந்த வெளியூருக்கு போயிடறேன்னு சொல்லிட்டு அப்பா இறந்துட்டீங்க, பொண்டாட்டி இறந்துட்டீங்க, குழந்தை இறந்துட்டு, அது மாதிரி எதுவும் இழக்க வேண்டாம், நம்ம சென்னையிலே பழிச்சு சென்னையிலே வாழ்வோம். சூப்பர், செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்குங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ராகவண்ணா செம்மையாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஆக்ஷன் அதை விட சூப்பராக இருக்குது, ஃபீலிங்ஸ் அதை விட குட், நல்ல ஃபீலிங்ஸ் தான், தாய் பாசம்தான். ஐ லவ் அம்மா, எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். மைனஸில் எதுவும் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு மூவி,
சூப்பர் வர்த்து 100% ராகவானா கோதா போடணும் பார்க்குறதுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் படம் ஒத்து லாகவன்ஸோட கம்பேக் மாதிரி இருக்கு அது டான்ஸ்லேருந்து எல்லாமே அது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அதெல்லாம் இல்லை இல்லை இப்போ நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தோம் நாங்கள் அதனால் அவ்வளோ ஒன்றும் இல்லை கண் நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு சூப்பர் ஒர்த்தான படம் ப்ரோ ஃபேமிலியில் வந்து கம்பல்சரி பார்க்கணும் இந்த படத்தை உண்மையிலே ஆக்ஷன் எல்லாம் புதுசு புதுசாக பண்ணியிருக்காங்க பாட்டில் வந்து ரெண்டு பாட்டு தான் ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றலாம் சூப்பராக இருக்குது படம்லாம் ஒர்த்தபிளான படம் ஃபேமிலிக்காக பார்க்கலாம் உண்மையிலே ப்ரோ ஒரு பேய் படம் நடித்து நடித்து கிளைமேக்ஸில் பார்க்க அது மாதிரி தான் இருக்குது ஆ அதுவும் பேய் படம் மாதிரி தான் இருக்குது ஆ இருக்குது இருக்குது ரொம்ப ஆக்ஷனாக இருக்குது ரொம்ப சென்டிமெண்ட்டாக அப்படி எடுத்துருக்காங்க ம் ஓவர் கம்ஸில் தான் இருக்குது அதே மாதிரி இல்லை லாஸ்டில் அதே மாதிரி இருக்குது ஃபஸ்ட்லலாம் நல்லா இருக்குது லாஸ்டில் பார்க்க காஞ்சனா மாதிரி தான் இருக்குது ம் நல்லா தான் இருக்குது ஆ அப்படி தான் இருக்குது எல்லா ஃபைட்ஸ்லாம் எல்லாம் அப்படி தான் இருக்குது ம் ஒர்த்து தான் இது இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸும் நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்குலாம் பிடிக்காது ஒன் டைமில் வாட்ச் பண்ணு ம் ஓகே